இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொது காலம் 30வது ஞாயிறு வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிபாட்டுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள், நான் திருப்பலையினுடைய முன்னுரையில் சொன்னது போல அன்பை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றன. வாசகங்களுடைய உள்ளே நாம் சொல்லுகிற போது அன்பை பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்று நாம் சிந்திப்போம். அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய உயிர் நாடி, நம்முடைய உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அன்பு இல்லாமல் உறவுகள் இல்லை, அன்பு இல்லாமல் குடும்பம் என்பது இல்லை, அன்பு இல்லாமல் சமூகம் இல்லை, அன்பு இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. ஆக இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பு என்பது மிக மிக அடிப்படையான ஒன்று, அவசியமான ஒன்று. அன்புக்காகத்தான் நாம் எல்லோருமே இயங்குகிறோம். பொதுவாக நாம் சொல்லலாம், பணத்துக்காக மனிதன் இயங்குகிறான், செல்வத்தை நோக்கி ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறான், வருமானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். செல்வம், வருமானம், பணம், சொத்து, சுகம் எதற்காகத்தான் மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறான்? உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் இவற்றை தேடிக்கொண்டிருப்பதை விட அவன் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அன்புதான் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்று சொல்லுகிறார்கள். இங்க இருக்கிற எல்லாருக்குமே மனதிலே ஒரு ஏக்கம் இருக்கிறது, நான் அன்பு செய்யப்பட வேண்டும், நான் அன்பு செய்வதற்கு ஒரு மனிதன் எனக்கு வேண்டும். அப்படி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னா நான் மிக ஆபத்தான நிலையிலே இருக்கிறோம் என்று அர்த்தம். நான் அன்பு செய்வதற்கு ஒரு மனிதன் தேவை, ஒரு மனிதன் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற குறைந்தபட்சம் இந்த அன்பை தேடுகிற இந்த எண்ணம் நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் ஏதோ மிக பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். உறவுகள் எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிநாதம், அன்பு என்பது நம்முடைய குடும்பத்தினுடைய ஆணி வேர். இந்த அன்பை பற்றி தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்கிறது. ஒரு காலத்தில் நாம் எல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறோம், கடிதம் எழுதியிருக்கிறோம். இன்றைக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜ் தான். எவனோ நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம், நான் அவனுக்கு அனுப்புவேன், அவன் அனுப்புவேன். குட் மார்னிங் மெசேஜ் கூட நாம் குட் மார்னிங் போட்டு அனுப்புவது கிடையாது, யாரோ அனுப்பிய ஒரு மெசேஜ் தான் நாம் அடுத்தவர்களுக்கு அனுப்பி வாழ்த்துக்களை சொல்கிறோம். இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறி இருக்கிறது, கடிதங்கள் நாம் எழுதவில்லை. இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் வருவதற்கு முன்பாக கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். நாங்கள்லாம் போர்டிங்கில் படித்தவன், போர்டிங்க்கு அடிக்கடி பெற்றோர்கள் வந்து பார்க்கக்கூடாது, மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்க்க வேண்டும். அதுவும் சில சமயத்தை அவங்க வரமாட்டாங்க. அப்போதெல்லாம் இந்த போர்டிங்கில் இருக்கிற போதெல்லாம் வீட்டிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது என்றால் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. இன்றைக்கு அப்படியெல்லாம் நமக்கு கிடையாது, கடிதங்கள்லாம் யாரும் எழுதுவது கிடையாது, நாம் கடிதங்களை எதிர்பார்ப்பதும் கிடையாது. கடிதம் எழுதியவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும், பெரும்பாலும் கடிதம் எழுதியிருக்கலாம் நாம் எல்லாம். அந்த கடிதம் எழுதியவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். கடிதம் எழுத தொடங்குகிற போது முதல் வார்த்தையாக நாம் என்ன சொல்லி எழுதுவோம்? அதை எழுதலை போலது, நீங்கள்லாம் கடிதமே எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி எழுதுவோம். ஓ குட், அன்பும் பாச. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா அன்புள்ள என்று சொல்லுவோம், அன்புள்ள. அப்படியே அந்த கடிதத்தை எழுதி முடித்து விட்டு கீழே நாம் வருகிற போது நம்முடைய கையெழுத்து போடுவதற்கு முன்பாக இப்படிக்கு அன்புள்ள சொல்லி நம்முடைய பெயரிப்பு. கடிதம் தொடங்குவதற்கு முன்பாக, கடிதம் முடிக்கிற போதும் நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம்.
நடுவில் கண்டென்ட் வந்து வேறு விஷயமா இருக்கும், அதில் அன்பு இருக்காது. பணம் கேட்டு எழுதுவோம், இல்லை சண்டை போட்டு எடுப்போம், அந்த கண்டென்ட்டில் அன்பு இருக்காது. ஆனால் தொடங்கும் போதும் முடிக்கிற போதும் அன்புள்ள அன்புள்ள, அது வேறு விஷயம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம், மதியம் அல்ல மாலை என்னுடைய ரூமில் இருந்து அலுவலகத்துக்கு வருகிற போது என்னுடைய வாகனம் இங்கே கீழே நிப்பாட்டி இருக்கிறேன். நேற்று வெளியே போயிட்டு பிஷப் ஹவுஸ் போயிட்டு அப்படியே வந்தேன், நிறைய டஸ்ட்டு. என்னுடைய வாகனத்தை பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னடா அப்படின்னா, அந்த வாகனத்தின் மேலில் அங்கே ஐ லவ்யூன்னு சொல்லி எனக்கு எழுதியிருக்கான். யாரும் எழுதினாங்கன்னு தெரியல. ஏ, நம்மளையும் அன்பு செய்யலாம், ஒருத்தன் என்னையும் பார்த்து ஐ லவ்யூன்னு சொல்லிக்கானே ஒரு சந்தோஷம்தான். இன்றைக்கு நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, இப்போதைக்கு அப்படி பார்க்க முடியல. நிறைய இடங்களில், பொது இடங்களில் நான் பார்க்கிற போது ஐ லவ்யூ எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அது அங்கே தான் கிடக்கும். தூடுகளம் போகிற போது, இந்த மலை பிரதேசங்கள்லாம் போகும்போது கல்லில் செதுக்குவாங்க ஐ லவ்யூ அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் ஏதாவது இருக்கிறதா? அன்புள்ள, ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் வார்த்தைகளாக இருக்கிறதா, அல்லது இது அர்த்தம் பொதிந்ததாக இருக்கிறதா? பார்க்கிற போதெல்லாம் சொல்வது ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனிங், இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம், இந்த வார்த்தையில் தர வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த வார்த்தையில் தரக்கூடிய கடமை, இதெல்லாம் நாம் அறிந்து தெரிந்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறோம் என்றால் பல சமயத்தில் மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். காதல் செய்கிற போது ஐ லவ் யூ சொன்னவர்கள் திருமணம் முடித்த பின்பு அதை வெளிப்படுத்த தெரியல, அல்லது வெளிப்படுத்த முடியல, அல்லது வெளிப்படுத்த பிடிக்கல. எங்கே போனது அன்பு? திருமணத்துக்கு முன்பாக கொட்டி கொட்டி ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொன்னவர்கள் திருமணத்துக்கு பின்பாக அதை சொல்ல முடியல, எங்கே போனது? அப்போ அது வெறும் வார்த்தையாகத்தான் இருந்திருக்கிறது. அப்போ அன்பு என்றால் என்ன? இன்றைக்கு கடவுள் நமக்கு தரக்கூடிய அழைப்பு என்ன? பிரியமானவர்களே, பொதுவாக அன்பை பற்றி சொல்கிற போது நான்கு வகையான அன்பை சொல்லுகிறார்கள். நான்கு வகையான அன்பு. முதல் அன்பு பேரண்டல் லவ் என்று சொல்கிறார்கள், பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மீது காட்டுகிற அன்பு. இந்த பெற்றோர் பிள்ளைகள் மீது காட்டுகிற அன்பிலும் கூட சுயநலம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்படி? ஒரு வீட்டுக்கு முன்பாக இரு வீட்டார் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள், இரு வீட்டார் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். அப்படி விளையாடுகிற போது இரு பிள்ளைகளும் தவறி பள்ளத்திலே விழுந்து விடுகிறார்கள். ஒரு பிள்ளையினுடைய பெற்றோர் பார்க்கிறார்கள், ஒரு அம்மா பார்க்கிறாங்க, தன்னுடைய குழந்தை விழுந்திருக்கிறது, பக்கத்து வீட்டு குழந்தையும் விழுந்திருக்கிறது. இந்த தாய் ஓடி சென்று எந்த குழந்தையை முதலில் எடுப்பாள்? இல்லை, உங்களை கேட்ட நீங்கள் எந்த குழந்தை முதலில் எடுப்பீங்க? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ அமைதியாக பார்த்தா எந்த குழந்தை எடுக்க மாட்டீங்க, போங்க செத்துக்கு மாட்டீங்க, விட்டுடுவீங்க போலக்குதே, அமைதியாக எந்த குழந்தைய முதல் எடுப்பீங்க? உங்கள் குழந்தைய, அதான் உண்மை, உங்கள் குழந்தைய முதல் எடுப்பீங்க. ஏன் அடுத்த வீட்டு குழந்தை எடுக்கலை? அடுத்த வீட்டு குழந்தை அது, ஏன் குழந்தை கிடையாது. இங்கே தான் ஒரு தாயாக இருந்தாலும் அதில் ஒரு சுயநலம் இருக்கு, அதுவும் குழந்தை தான். அந்த குழந்தை எடுப்பதற்கு முன்பாக ஏன் குழந்தையை நான் எடுக்கணும்? ஏன்னா அது ஏன் குழந்தை, ஏன் ரத்தம், ஏன் சொந்தம். இதுதான் ஒரு பெற்றோர்களுடைய அன்பு, அதிலும் சுயநலம் இருக்கிறது. தாய் அன்பு அப்படியெல்லாம் பெருமையாக பேசுகிறோம், தாய்க்குத்தான் அதிகமான சுயநலம் தன் பிள்ளைகள் மீது. அடுத்த குழந்தையை பார்ப்பதற்கு முன்பாக தன் குழந்தையை பார்க்கிறாள். இது பெற்றோர்கள் அன்பில் சுயநலம் இருக்கிறது. இரண்டாவது வகையான அன்பு ஃபீலியல் லவ் என்று சொல்கிறார்கள், நண்பர்களிடையே இருக்கக்கூடிய அன்பு. இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் நண்பர்கள் என்றால் அப்படியாக நாம் நேசித்தோம், உயிர் நண்பன் என்று சொல்வோம், உயிருக்கு நிகராக நண்பனை சொல்கிறோம், உயிர் நண்பன், உயிர் கொடுக்கும் தோழன். இதெல்லாம் சினிமாவில்தான் பார்க்க முடிகிறது. நடைமுறையில் எனக்கு நீ பிடிச்சமானவனாக இருந்தால் தான் நீ நண்பன், என்னை போல நீ மாற வேண்டும், எனக்கு பிடிச்ச போல நீ இருந்தால் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், எனக்கு பிடிக்காத போல நீ நடந்துக்கிட்டேன்னா யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட், உன்னோட என்னை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது, எனக்கு செட் ஆகாது. நட்பு கூட என் விருப்பத்துக்கு ஏற்றாற்போடு இருந்தால் நட்பு,
அல்லது என்னுடைய நண்பனுடைய விருப்பத்துக்கேற்றாற்போல் நான் மாறினால்தான் நட்பு. அவன் தவறு செய்கிற போது தவறு என்று சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான். யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். சும்மா எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், தப்பு சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறேன். அப்போ நட்பிலும் கூட என்ன இருக்கிறது? என் எதிர்பார்ப்பின்படி எவன் இருக்கிறானோ அவன் என் நண்பன். சுயநலம், சுயநலம். மூன்றாவது வகையான அன்பு எரோட்டிக் லவ், அதுதான் காதல் என சொல்கிறார்கள். காதல், எரோட்டிக் லவ். பிரியமானவரை, காதல் என்பது மிக மிக சுயநலமானது, மிக மிக சுயநலமானது. எடுத்துக்காட்டு, ஒரு நண்பன் நான்கு நண்பர்களை வைத்திருக்கலாம், ஒரு நண்பன் ஐந்து நண்பர்களை வைத்திருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு காதலன் ஐந்து காதலை வச்சிருக்க முடியாது. சுயநலம், நீ என் கூட மட்டும்தான் பேசணும், நீ என் கூட மட்டும்தான் பழகணும், நீ யாரையும் பார்க்கக்கூடாது. சந்தேகம், மிக மிக பொசசிவ்னஸ் காதலில். பிரியமானவர்களே, காதல் எரோட்டிக் லவ் பொசசிவ், அது ஒரு சுயநலம் மிக்கது. நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான், வேறு யாரும் நமக்குள் வரக்கூடாது. சும்மா ஃப்ரெண்டாக கூட வரக்கூடாது. நான்காவது வகையான அன்பு அகப்பே என்று சொல்கிறார்கள். அகப்பே என்பது என்ன? கடவுளின் அன்பு. இந்த மூன்று வகையாக சொன்ன அந்த அன்பில் சுயநலம் இருக்கிறது. அகப்பே என்பது கடவுளின் அன்பு, இதில் சுயநலம் இல்லை. சுயநலம் இல்லாமல் இருந்ததனால்தான் அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அவருடைய உறவினர் அல்ல, நான் அவருடைய சொந்தக்காரர் அல்ல, நான் அவரை போல மிக நல்லவனும் அல்ல, நான் அவரை போல தூய்மையான வாழ்க்கை வாழ்பவனும் அல்ல, ஆனாலும் எனக்காக அவர் மரித்தார். தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்னவர் கடவுள், நம் ஆண்டவர் இயேசு. அதனால் நமக்காக அவர் மரித்தார். அவர் நம்மை அன்பு செய்வதனால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. நாம் ஏதோ அவருக்கு தேவையானதை கொடுத்து விடுகிறோம் என்பதனால் அவர் அன்பு செய்யவில்லை. அவரே நம்மை அன்பு செய்கிறார், இஸ் லவ். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அதனால் அன்பு செய்கிறார். நாம் எல்லாம் அடுத்தவர்களிடம் ஏதோ எதிர்பார்த்து அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். அது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், யாராகட்டும், நாம் அவர்களிடம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அன்பு செய்கிறோம். ஆனால் கடவுள் நம்மிடம் எதுவும் எதிர்பார்க்காமலேயே நம்மை அன்பு செய்கிறார். அதுதான் முழுமையான அன்பு, அதுதான் உண்மையான அன்பு. ஆக இந்த கடவுளுடைய அன்பை தான் இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு விளக்கி சொல்கின்றன. கடவுளின் அன்பு, அயலானின் அன்பு. வாசகங்களுக்குள் செல்வோம். ஒரு திருச்சட்ட அறிஞன் வருகிறான், இயேசை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி என்றால், திருச்சட்டங்களில் முதன்மையான கட்டளை எது? முதல்ல இந்த திருச்சட்ட அறிஞன் என்பவன் யார், அவனை நாம் தெரிஞ்சுக்கணும். விவிலியத்தில் பார்ப்போம், திருச்சட்டறிஞன் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். யார் இந்த திருச்சட்டறிஞன்? இயேசு வாழ்ந்தபோது யூத மத சட்டங்களை எல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து அதை மக்களுக்கு விளக்கி சொல்பவன் அவன்தான் திருச்சட்டறிஞன். இன்றைக்கு ஒரு வக்கீல் எப்படி நம்ம நாட்டினுடைய சட்டங்களை எல்லாம் அறிந்து தெரிந்து அதை மக்களுக்கு விளக்கி சொல்கிறானோ, அதுபோல யூத சமூகத்திலே வாழ்ந்த அவர்கள் இந்த யூத மத சட்டங்களை எல்லாம் அவர்கள் அறிந்து தெரிந்து அதை மக்களுக்கு விளக்கி சொன்னார்கள். அவன் தான் திருச்சட்டறிஞன். அப்படி என்றால் திருச்சட்டறிஞனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எல்லாம் எங்கே தான் இருக்குறீங்களா? எல்லாம் முடிஞ்சவொடனே பீச்சுக்கு போகணும், அங்கே போய் வடை சாப்பிடணும், சுண்டல் சாப்பிடணும், அதுபோல் ஏதாவது வேறு ஏதாவது எண்ணத்தில் இருக்கிறீங்க. வக்கீலுக்கு என்ன தெரியணும்? நம்முடைய வக்கீலுக்கு சட்டம் தெரியணும், அப்போ தான் வக்கீல். இப்போ தெரியல, அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் தெரிஞ்சிருக்கணும். திருச்சட்டறிஞனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? திருச்சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் தெரிந்த திருச்சட்டறிஞன் இயேசுவிடம் ஏன் கேள்வி கேட்கணும்? தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கிடையாது, சோதிக்கும் நோக்குடன் கேட்கிறான். சரி, திருச்சட்டத்தின் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டால் இயேசுக்கு என்ன பிரச்சனை? போன ஞாயிற்றுக்கிழமை வாசகம் படித்தோம், சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? இப்போ இயேசு இந்த பதில் சொன்னால், சோதிக்கு நோக்கோடு கேட்டாங்க, இயேசு அற்புதமாக பதில் சொல்லி போன வாரம் தப்பிச்சிட்டார். இந்த வாரம் மீண்டும் திருச்சட்டறிஞன் கேட்கிறான், எது முதன்மையான கட்டளை? திருச்சட்டத்திலே எது முதன்மையான கட்டளை? அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, திருச்சட்டனா என்னது? யூத மக்களுக்கு திருச்சட்டம் என்ன என்னது? நமக்கு பத்து கட்டளை தெரியும், அது கூட எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியுமானா? தெரியாது. பத்து கட்டளை தெரியும், திருச்சபை கட்டளை தெரியும். திருச்சபை கட்டளை எத்தனை?
ஆறு, வெரி குட். ஆறு, நான் கேடிசம் பூசை வச்சேன் சாயங்காலம் காலையில். கேடிசம் பிள்ளைகளை பார்த்து திருச்சபை கட்டையில் என்னென்னது பத்து. நம்ம பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலி தான். பத்து, ஆறு தான் திருச்சபை கட்டளைகள். இப்போ யூத மதத்தினுடைய திருச்சட்டங்கள் எத்தனை அப்படின்னா 360. 360 பத்து கட்டளைகளை அவர்கள் அடுக்கி அடுக்கி அதை பெருக்கி பெருக்கி கூட்டி கூட்டி 360 ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் போல அவர்கள் 360 சட்டங்களை வச்சுருந்தாங்க. இப்போ இந்த 360 சட்டங்களில் எது முதன்மையான கட்டளை அதான் கேட்குறாரு. எது முதன்மையான கட்டளை? இப்போ இயேசுக்கு வரக்கூடிய சோதனை என்னென்னா, இயேசு ஒரு இதுதான் முதன்மையான கட்டளை அப்படின்னு சொல்லி இந்த 360 கட்டளையில் ஒன்றை எடுத்து இதுதான் முதன்மையான கட்டளை அப்படின்னா, மக்கள் இயேசுவை பற்றி தப்பாக நினைப்பாங்க. ஏன்? இந்த 360 கட்டளையில் மோயிசன் கொடுத்த கட்டளைகள், அவர்கள் மோயிசன் கொடுத்த கட்டளைகளாக நம்பினாங்க. யூத மக்களுக்கு மோயிசன் மிக முக்கியமான ஒரு தலைவர். என்ன நினைப்பாங்க? மோயிசன் கொடுத்த கட்டளைகளில் இதுதான் முதன்மையான கட்டளை, மற்றெல்லாம் தேவையில்லை, முக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மோயிசன் சொன்னதை இவர் கடைபிடிக்கலை, மோயிசன் சொன்னதை இவர் கேட்கல, மோயிசனுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்ன உடனே யூத மக்கள் இயேசுவை வெறுப்பார்கள். நீ மோயிசனோட பெரியவரா? யூத மக்களை வழிநடத்தி மோயிசன் எங்கே இருக்காரு? நீ யாரு? மோயிசன் பெரிய பெரிய ஆளா நீ? மக்கள் இயேசின் மீது கோபப்படுவார்கள். இன்னொன்று, இயேசுக்கு 360 கட்டளையும் தெரியுதா? தெரிஞ்சதான் சொல்ல முடியும். 360 கட்டளைகளை எது முக்கியமானது அப்படின்னு சொல்லணும்னா 360 கட்டளையும் அவருக்கு தெரியணும். இப்போ அவங்களுடைய சோதிக்கு நோக்கோடு கேட்டாங்க, அவருக்கு தெரியுதா இல்லையா? இதுதான் அவங்களுடைய செய்தி. இயேசுவை சோதிக்கு நோக்கோடு கேட்டாங்க. இயேசு மிக அழகாக பதில் சொல்கிறார், இறைவாக்கு நூல்களும் திருச்சட்டங்களும் எல்லாம் இந்த ரெண்டு கட்டளை அடங்கும். உன் கடவுளை அன்பு செய், அயலானை அன்பு செய். பிரியமானவர்களே, இப்போ நமக்கு கடவுளை அன்பு செய்வது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அயலானை அன்பு செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூத மதத்தின்படி பார்க்கிற போது அயலான் என்பவன் யார் என்றால், இன்னொரு யூதன், இன்னொரு யூதன், இன்னொரு யூதனை அன்பு செய் அப்படி தான் அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் இயேசு அல்லது இன்றைய வாசங்களை பார்க்கிற போது அயலான் என்பவன் ஒரு யூதன் மட்டுமல்ல, அடுத்தவரை அன்பு செய்வது யூதனை மட்டுமல்ல. அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில், விடுதலை பயணத்தில். யாரெல்லாம் நீ அன்பு செய்யணும்? விதவைகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், இதெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்கிறார். லிஸ்ட்டு மட்டும் கொடுக்கல, நீ விதவைகள், அனாதைகள், ஏழைகளை துன்புறுத்தாதே, அவர்களிடம் அவர்களை நீ பறித்து கொள்ளாதே, அவளை காயப்படுத்தாதே, கஷ்டப்படுத்தாதே, தொல்லைப்படுத்தாதே. அப்படி நீ தொல்லைப்படுத்தினால் அவர்கள் விடுகிற அழுகுரல், அவங்க விண்ணப்பிக்கிற அந்த விண்ணப்பங்கள் என் காதில் ஒலிக்கும், நான் அவர்களை தண்டிப்பேன். நமக்கெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மிக குறைவு. குழந்தை போகட்டும். முதல் வாசம் என்ன சொல்லுது அப்படின்னா, அயலானை அன்பு செய்யும் சொல்லுது. ஆனால் அயலானை அன்பு செய்வதிலும் விட ஏழைகளை அன்பு செய்யணும் இதான் முதல் வாசம் சொல்லுது. விதவைகளை நேசி துன்புறுத்தாத, ஏன்னா அந்த விதவிக்கு சப்போர்ட் யாரும் கணவன் கிடையாது. வறியவர்களை நேசி, ஏழைகளை நேசி, அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், அவங்களுக்கு யாரும் கிடையாது. இவர்களை எல்லாம் நீ துன்புறுத்தினால், காயப்படுத்தினால், கஷ்டப்படுத்தினால் நானே உங்களை துன்புறுத்துவேன். அன்பை பற்றி பேசுற கடவுள் இங்கே கோபத்தை பற்றி பேசுறார். என்ன சொல்கிறாரு? நீ அவர்களை துன்புறுத்தினால் நீ விதவை ஆவாய். யார் விதவையை துன்புறுத்துகிறானோ அவனுடைய மனைவி விதவி ஆவாள். என்ன அர்த்தம்? கடவுள் என்ன சொல்ல வராது? உன் கணவனை நான் அழித்து விடுவேன். பயங்கர கோபமான வார்த்தைகள். நீ விதவை ஆவாய், உன் பிள்ளைகள் அடிமை அகதிகள் ஆவார்கள், அனாதைகள் ஆவார்கள். என்ன சொல்ல வர்றாரு? அடுத்தவங்களை நேசிக்கணும், அடுத்தவங்களை துன்புறுத்தாதே. பிரியமானவர்களே, கடவுளை நேசிக்கிறது, மனிதனை நேசிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு வந்து நிற்கக்கூடிய விஷயம். நான் இன்றைக்கு ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். மிக முக்கியமான செய்தி, கடவுளை அன்பு செய். கடவுளை விட வேறு எதுவும் அன்பு செய்ய முடியாது. ரெண்டாவது கட்டளை கூட என்ன சொல்றது? கடவுளை அன்பு செய்,
அடுத்தவரை அன்பு செய், அது முதல் கட்டளைக்கு இணையான கட்டளை. இணையான கட்டளை, முதல் கட்டளை விட மேலான கட்டளை கிடையாது. கடவுளை அன்பு செய்வது முதல் கட்டளை, அடுத்தவரை அன்பு செய்வது முதல் கட்டளைக்கு இணையான சமமான கட்டளை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அடுத்தவனை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்வதை விட நாம் அதிகமாக அன்பு செய்ய முடியாது. நான் என் மனைவியை கடவுளை விட அதிகமாக அன்பு செய்யணும், முடியாது. என் கணவனை கடவுளை விட நான் அதிகமாக அன்பு செய்கிறேன், முடியாது. என்னையே நான் என் கடவுளை விட அதிகமாக அன்பு செய்ய முடியாது. அப்படி செய்தால் என்ன பிரச்சனை? கடவுளை விட என் கணவனை, கடவுளை விட என் மனைவியை, கடவுளை விட என்னையே நான் அன்பு செய்கிறேன் என்றால் அதுதான் சிலை வழிபாடு. கடவுளை விட நாம் என் கணவனை அன்பு செய்கிறேன் என்கிற போது, அல்லது கடவுளை விட நான் என்னை மையப்படுத்துகிறேன், அல்லது அடுத்தவரை அன்பு செய்வதை விட என்னை அன்பு செய்கிறேன். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த சுரூபங்கள்லாம் வழிபடுறது பார்த்து சிலை வழிபாடு சிலை வடிவு செய்றீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் சிலை வழிபாடு கிடையாது. நாம் சிலைகளை போய் ஆராதிப்பது கிடையாது. நாம் அவற்றின் நினைவு சின்னங்களாக வைத்திருக்கிறோம். இந்த இயேசுடைய சுலபத்தை பார்க்கிற போது நாம் இயேசுவை நினைத்து பார்க்கிறோம். இயேசுவினுடைய வரலாறு நினைத்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்குறோம். சுரூபங்களை போயிட்டு நாம் ஆராதிப்பது கிடையாது. அதெல்லாம் நினைவு சின்னங்கள். பிரியமான என்ன செய்தி நான் சொல்ல வர அப்படின்னா, கடவுளை அன்பு செய்வதை விட, கடவுளுக்கு நேரத்தை கொடுப்பதை விட, கடவுளினுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருப்பதை விட, நான் என்னை முக்கியப்படுத்திக் கொள்கிற போது, நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்கிற போது, கடவுள் கொடுக்கக்கூடிய நேரத்தை விட எனக்கு அதிகமாக நான் நேரத்தை கொடுக்கிற போது, நான் யாரை அதிகமாக அன்பு செய்கிறேன்? என்னாச்சு? நான் யாரை அதிகமாக அன்பு செய்கிறேன்? என்னை அன்பு செய்கிறேன். நான் கடவுளை இரண்டாம் பட்சத்தில் வைத்து நான் என்னை முதல் இடத்தில் வைக்கிறேன். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? முதல் கட்டளை கடவுளை அன்பு செய்வது. பிரியமானவர்களே, யூத மக்கள் கடவுளை அன்பு செய்யாமல் அவர்கள் சிலைகளை அன்பு செய்தார்கள். அதுதான் சிலை வழிபாடு. ஒருவேளை இப்படி நினைச்சுப்போம், கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை விட, கடவுள் கொடுக்கக்கூடிய பெருமையை விட, கடவுள் கொடுக்கக்கூடிய முக்கியத்தை விட ஏன் சந்தோஷம், ஏன் பெருமை, ஏன் மகிழ்ச்சி, என்னுடைய சாதனைகள், நான் தான் நான் தான் என்று நான் புகழை தேடுகிற போது, ஒருவேளை அதுதான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய சிலை வழிபாடு. இன்றைக்கு ரெண்டாம் வாசத்தில் சிலை வழிபாட்டை பற்றி பேசியது. நீங்கள் சிலைகளை விட்டுவிட்டு கடவுளை தேடி வந்தீர்கள். நாம் செய்யக்கூடிய சிலை வழிபாடு இந்த சுரூபங்களுக்கெல்லாம் ஆராதனை செலுத்துவது கிடையாது. நாம் சுரூபங்களுக்கெல்லாம் வணங்குவது கிடையாது. அவற்றை நினைவு சின்னங்களாக வைத்திருக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம். வி ஆர் கிவிங் வெனரேஷன், மரியாதை. ஆனால் நாம் செய்யக்கூடிய சிலை வழிபாடு என்னவென்றால், கடவுளை விட நாம் பெரியவன், கடவுளை விட நான் சிறந்தவன், கடவுளை விட ஏன் சந்தோஷம் முக்கியம், கடவுளை விட ஏன் பெருமை முக்கியம், கடவுளை விட ஏன் புகழ் முக்கியம். இதுதான் சிலை வழிபாடு. சில சமயத்தில் நாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளை விட நான் பெரியவனாக இருக்க விரும்புகிறேன், கடவுளை விட நான் முக்கியமானவனாக இருக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கடவுளை அன்பு செய், அயலானை அன்பு செய், இது ரெண்டும் தான் முக்கியம். ஆனால் நாம் செய்து கொண்டிருப்பது கடவுளையும் அல்ல அயலானையும் அல்ல, என்னை நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன். என்னை நான் அன்பு செய்வதில் தான் அதிகமாய் கவனமாக இருக்கிறேன். என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் தான் கவனமாக இருக்கிறேன். என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதில் தான் கவனமாக இருக்கிறேன். நான் புகழப்பட வேண்டும் என்பதில் தான் கவனமாக இருக்கிறேன். இதுதான் சிலை வழிபாடு. பிரியமானவர்களே, என்னை அன்பு செய்வதை விட ஆண்டவரையும் ஆயலானையும் அன்பு செய்ய வரம் கேட்டு ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கை. அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை.